டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள் வணக்கம் டேன் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள் விவசாய அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து ஊழியர்களினதும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஜூலை மாதம் ஆறாம் திகதி முதல் ஊழியர்களது விடுமுறைகள் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிடமிருந்து கிடைக்கப்பெறவுள்ள ஜூரியா உரத்தை வினைத்திறனான முறையில் விநியோகிப்பதற்காகவே விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கால்நடை தீவன உற்பத்திக்காக அரிசி அல்லது நெல்லை விற்பனை செய்வதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடை செய்து விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க பாவனியாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டத்தின் பத்து ஒன்று ஆ இரண்டாம் பிரிவின் கீழ் உரித்தளிக்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் செயற்படுகின்ற பாவனியாளர் அலுவல்கள் அதிகார சபையானது விலங்கு உணவு தயாரிப்பிற்கு நேரடியாகவோ அல்லது உள்ளீடாகவோ ஏதேனும் அரிசி அல்லது நெல்லினை இறக்குமதியாளர் உற்பத்தியாளர் வியாபாரி அல்லது விநியோகஸ்தர் எவரும் இறக்குமதி செய்யவோ விற்பனை செய்யவோ காட்சிப்படுத்தவோ அல்லது விற்பனைக்கு விடவோ களஞ்சியப்படுத்தவோ கொண்டு செல்லவோ விநியோகிக்கவோ அல்லது வாங்கவோ அல்லது கொள்வனவு செய்யவோ முடியாதென பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள பின்னணியில் காலமாக பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி பல பிசேட வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடன் உறவு கொண்டாட நாட்டு மக்களை அரசாங்கம் பலியிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திசை வித்தாரண கண்டனம் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவை பகித்துக் கொள்ளாமல் இருக்க நாட்டு மக்களை பலியிடுவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திச வித்தாரணை வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றில் சுயாதீனமாக செயல்படும் பத்து அரசியல் கட்சிகள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்வது குறித்து அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ள யோசனை தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே வித்தாரணை இவ்வாறு தெரிவித்தார் சமூக மட்டத்தில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனைகளுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடியினை நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ளனர் எரிபொருள் எரிவாயு மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பிலான பிரச்சினை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து செல்கின்றதை தவிர குறைவடையவில்லை எரிபொருள் விநியோகத்தில் தோற்றம் பெற்றுள்ள சிக்கல் நிலைமை நாட்டின் பிரதான பிரச்சனையாக உள்ளது இதற்கு தீர்வு காண அரசாங்கம் நடைமுறைக்கு சாத்தியமான எத்திட்டங்களையும் நடக்கவில்லை சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை எதிர்வரும் அக்டோபர் மாத காலப்பகுதியில் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்கும் போது எரிபொருள் வரிசையில் இருந்து பதிவாகும் வருடங்களுக்கு யார் பொறுப்பேற்பது எரிபொருள் வரிசைக்கு செல்பவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அபரநிலை ஏற்பட்டுள்ளது ஆசிய கண்டத்தில் பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் எரிபொருளை பெற்றுக்கொள்கின்றன ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்மானங்களையும் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொண்டால் அமெரிக்காவை பகித்துக் கொள்ள நேரிடும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கருதுகின்றார் அமெரிக்காவை பகித்துக் கொள்ளாமல் இருக்க நாட்டு மக்களை பலியிடுவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்வது குறித்து அரசாங்கத்திடம் பல யோசனைகளை முன்வைத்துள்ளோம் இருப்பினும் இதுவரை சாதகமான பதிலை அரசாங்கம் குறிப்பிடவில்லை எரிபொருள் மற்றும் எரிவாயு பருகைக்கான வரிசை நீண்டு செல்கின்றதை தவிர குறைவடையவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் திசவித்தாரண தெரிவித்துள்ளார் திருச்சி சிறப்பு முகாமில் ஈழத்தமிழர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார் இந்தியா தமிழகம் திருச்சி சிறப்பு முகாமில் ஈழத்தமிழர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி எடுத்த சம்பவம் சக ஈழத்தமிழ் உறவுகளால் தடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை சேர்ந்த உமா ரமணன் என்ற ஈழத்தமிழரே சிறப்பு முகாமில் அவலப்படும் உறவுகளை விடுவிக்கக் கோரியும் மதுரை திருவாதவூர் அகதிகள் மறுவாழ்வு அமையத்தில் இருக்கும் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் தன்னை இணைக்குமாறு கோரியும் தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டார் ஏற்கனவே குறித்த நபர் விடுவிக்கக் கோரி இடம்பெற்ற போராட்டம் ஒன்றில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தனது வயிற்றை கிழித்து போராட்டம் செய்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தீக்காயங்களுக்கு உள்ளான ரமணன் ஈழத்தமிழ் உறவுகள் மற்றும் சிறை காவலர்களினால் மீட்கப்பட்டு திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை திருச்சி சிறப்பு முகாம் ஈழத்தமிழ் உறவுகள் தம்மை விடுவிக்க கோரி கால வரையறையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காணியற்ற குடும்பங்களுக்கு காணி உரிமை வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சொந்த காணிகள் மற்றும் வீடுகளுக்கு பத்திரம் இல்லாத லட்சக்கணக்கான மக்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமையை சட்ட ரீதியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் அனைவருக்கும் காணி திட்டத்தின் கீழ் காணியற்ற குடும்பங்களுக்கு காணி உரிமையை வழங்கும் நிகழ்ச்சி பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கை இவ்வாறு தெரிவித்தார் அனைவருக்கும் காணி திட்டமானது சுற்றுலா மற்றும் அமைச்சினால் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மற்றும் காணி ஆணையாளர் நாயக திணைக்களத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது நாடளாவிய ரீதியில் காணிக்கான சட்டப்பூர்வ உரிமை இல்லாத சகலருக்கும் காணி உரிமையை வழங்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக சுற்றுலா மற்றும் காணியமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் காணிகளை இழந்தவர்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட இந்த வேலைத்திட்டத்திற்கு கீழ் ஒவ்வொரு வாரமும் ஆயிரம் முதல் மூவாயிரம் வரையான உறுதிப்பத்திரங்களை காணி உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இந்த வேலைத்திட்டத்திற்கு சமாந்தரமாக புத்தளம் மற்றும் குர்நாகல் பிரதேச செயலக பிரிவுகளில் உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டன உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் தொழிலமைச்சர் மனுஷன் ஆணையக்கார காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் காணி ஆணையாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகள் இலங்கையின் வணிக வங்கிகள் தமது கடன் அட்டைகளுக்கான வட்டியை அதிகரித்துள்ளன இலங்கையில் உள்ள பல வணிக வங்கிகள் தமது கடன் அட்டைகளுக்கான வட்டி விகிதத்தை அதிகரித்துள்ளன தற்போதைய நிலையில் பல வணிக வங்கிகள் தமது கடன் அட்டைகளுக்கான வட்டி விகிதத்தை முப்பது வீதமாக அதிகரித்துள்ளன கடன் அட்டைகளுக்கான அதிகபட்ச வட்டி விகித வரம்பை நீக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி நாணய சபை கடந்த ஏப்ரல் எட்டாம் திகதி தீர்மானித்தது இந்த தீர்மானத்தை தொடர்ந்து கடன் அட்டை வட்டி விகிதம் பதினெட்டு வீதத்திலிருந்து இருபத்தி நான்கு வீதமாக உயர்ந்து தற்போது முப்பது வீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் சமீபத்திய தரவுகளின்படி இந்த ஆண்டு ஏப்ரல் மாத இறுதியில் நாட்டில் செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்றாக காணப்படுகின்றது பொருளாதாரமே முதலில் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் உறுதியான பொருளாதார அளித்தளத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே புதிய தேர்தலை நடத்த முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முதலில் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதன் பின்னரே தேர்தலை நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் மேலும் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டவுடன் பொருத்தமான இருநூற்றி இருபத்தைந்து பிரதிநிதிகள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வதற்கு பொதுமக்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்களை தெரிவு செய்யும் பொறுப்பும் அதிகாரமும் பொதுமக்களுக்கு உள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டை கட்டி கட்டியெழுப்புவதில் தாம் உறுதியாக உள்ளோம் என்பதை அரசியல்வாதிகளும் ஒட்டுமொத்த மக்களும் உலகிற்கு நிரூபிக்க வேண்டும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுமையான மனிதாபிமான அவசர நிலையை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான விடயங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லை எனவும் அடுத்த இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் மேலும் நூற்று அறுபத்தி மூன்று மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் எனவும் ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய அறுவை சிகிச்சை மற்றும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கமான ஆய்வகப் பொருட்களும் கையிருப்பில் இல்லை மின்சார விநியோக தடை மற்றும் பின்புறப்பாக்கிகளை இயக்க எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பல மருத்துவமனைகள் அவசரமற்ற அறுவை சிகிச்சைகள் மற்றும் நடைமுறைகளை ஒத்திவைக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் நிலவும் பொருளாதார குழப்பம் முழு மனிதாபிமான அவசர நிலையாக மாறக்கூடும் என ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விடயங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலைமை சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நிலைமை இன்றிலிருந்து சற்று அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சர்வதேச நாணயநிதிய தூதுக்குழுவினர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர் சர்வதேச நாணயநிதிய தூதுக்குழுவினர் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இச்சந்திப்பு கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது சர்வதேச நாணய நிதிய கொள்கைகளுக்கு இணங்க இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு உதவை எதிர்பார்த்துள்ளதாக பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது ஒரு வார காலம் இலங்கையில் தங்கியிருக்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழுவினர் ஊழியர்கள் மட்ட உடன்படிக்கையை எட்டுவது தொடர்பான கொள்கை அடிப்படையிலான விடயங்கள் தொடர்பில் நீண்ட ஆய்வை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் பிரதமர் நிதியமைச்சு மத்திய வங்கி உள்ளிட்ட பொருளாதார அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தியதுடன் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சேவுடன் கலந்துரையாடியுள்ளார் இந்த குழு சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் குழுவாகும் இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் சர்வதேச சமூகம் இலங்கைக்கு இலகுவாக உதவ முடியும் என ஐரோப்பிய பிராந்திய நாடுகளின் தூதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பிய பிராந்திய நாடுகளின் தூதுவர்கள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை சந்தித்துள்ளனர் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் வழங்கப்படும் உறுதியான செய்தியுடன் சர்வதேச சமூகம் இலங்கைக்கு இலகுவாக உதவ முடியும் என தூதுக்குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கையின் சரத்தொகையில் தொன்னூறு சதவீதமானவர்கள் கிராமப்புறங்களில் வாழ்வதோடு அதில் எழுபத்து ஐந்து சதவீதமானவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான உரம் மற்றும் எரிபொருளை வழங்குவதன் மூலம் உணவு விநியோகம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ குறிப்பிட்டார் காணி பிரச்சனைக்கு தீர்வாக விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு விவசாயம் செய்யப்படாத அரச காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான சூழ்நிலையை கருத்தில் நிரந்தர தீர்வு வழங்குவதற்கும் சட்டத்தை அமல்படுத்தும் போது ஒருபோதும் அதில் தலையிடாது கட்சி பேதமன்று நடந்து கொண்ட விதம் தொடர்பில் எடுத்துரைத்தார் இதன்போது முதலீடு சுற்றுலா கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் ஐரோப்பிய சங்க தூதுவர் பிரான்ஸ் தூதுவர் இத்தாலி குடியரசின் தூதுவர் நோர்வே தூதுவர் நெதர்லாந்து தூதுவர் ஜெர்மனி தூதுவர் ருமேனியாவின் தூதுவர் துருக்கிய தூதுவர் சுவிட்சர்லாந்து சம்மள தூதுவர் ஜனாதிபதி பனிக்குலாம் பிரதானி அன்ரத் நாயக் மற்றும் அட்மிரல் ஜனாத் கொலம்புகி ஆகியோர் கலந்து கொண்டனர் எரிபொருள் கப்பலின் வருகை மீண்டும் தாமதம் அடைந்துள்ளது நேற்று இலங்கை வெறுகு இருந்த எரிபொருள் கப்பல் மீண்டும் தாமதம் அடைந்துள்ளதாக கப்பலுடன் தொடர்புடைய நிறுவனம் கனியவள கூட்டுத்தாபனத்திற்கு அறிவித்துள்ளது அதனால் புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருள் தாங்கிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைய இருந்தது எனினும் குறித்த கப்பல் எரிபொருள் வருவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாமதத்திற்கு பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருவதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் நேரடியான பங்களிப்புகளை நல்கிவரும் ஏழு முன்னணி போராட்டக்காரர்களில் நான்கு பேர் நேற்று பணியில் விடுவிக்கப்பட்டனர் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் நேரடியான பங்களிப்புகளை நல்கி வரும் ஏழு முன்னணி போராட்டக்காரர்களை எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர்களில் நான்கு பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் நடிகர் ஜகான் அப்புகாமி ஜகத் மனுவர்தன உள்ளிட்ட நால்வரை இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு கோட்டை நீதவான் திலீனகமக்கே முன்னிலையில் குறித்த வழக்கு நகர்த்தல் பத்திரம் ஊடாக விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை அடுத்து இந்த பிணை வழங்கப்பட்டது ஜகத் மனுவர்தன தம்மிக முனசிங்க இரங்கு குணசேகர ஜெகான் அப்புகாமி ஆகிய போராட்டக்காரர்கள் நால்வரே தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் மீது போலீசார் பொதுச்சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தாலும் அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதை அவதானித்து நீதவான் பிணை வழங்கியுள்ளார் எவ்வாறாயினும் லஹிரு வீரசேகர சேனாரத்ன மற்றும் ரெட்டா ரத்கர்வே ஜீனரத்ன தேரர் ஆகியோர் சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கைகளை நிராகரித்த நீதவான் தில்லினே அவர்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதை காரணம் காட்டி அவர்களை எதிர்வரும் முதலாம் திகதி வரை வைக்க உத்தரவிட்டார் கடந்த பதினேழாம் திகதி ஒன்பது முன்னணி ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது வசந்த முதலுக்கே லகுரி வீரசேகர ரணில் சேனாரத்ன ரெட்டா ஜகத் மனுவர்தன் தம்மிக்கு முனசிங்க ரத்பத்ரே ஜீனரத்ன தேரர் இரங்கு குணசேகர ஜகான் அப்புகாமி ஹல்வெல தேரர் ஆகியோரை கைது செய்ய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதனால் அவர்களில் வசந்த முதலிகை தேரர் ஆகியோரை தவிர ஏனையோர் கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் கோட்டை நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி போலீசாரால் ஆஜர்படுத்தப்பட்டனர் அதனையடுத்து அவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் உறுப்பினராக செயற்பட்டமை போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை பலாத்காரம் செய்தமை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை பொது சொத்துக்கள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பில் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் கடந்த பத்தாம் திகதி தலங்கம போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பில் வசந்த சந்தேக சந்தேகநபராக பெயரிடப்பட்டுள்ளார் அது குறித்த வழக்கு எதிர்வரும் ஐந்தாம் திகதி விசாரணைக்கு வரவுள்ளது எனினும் அந்த வழக்கில் எந்த கைது உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மானிப்பாயில் டீசலை பதுக்கி வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மானிப்பாயில் அறுநூறு லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசேட அதிரடி படையினர் மானிப்பாய் சோதிபம்படி பாடசாலைக்கு அண்மையாக உள்ள வீடொன்றில் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இதன்போது ஐம்பத்தி மூன்று வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக விசேட அதிரடி படையினர் அவரை மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பேரிஸ் இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாட்டின் போது வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பேரிஸ் இந்திய வெளி அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சந்திப்பில் நெருக்கடிமிக்க சூழ்நிலையில் இந்தியா இலங்கைக்கு நல்கிய விரிவான ஆதரவிற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர் ஜி எல் பேரிஸ் மிகவும் சவாலான இந்த காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு இலங்கைக்கு மிகவும் உதவியாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் இதன்போது பல்வேறு துறைகளிலான எதிர்கால ஒத்துழைப்பு குறித்தும் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சுமார் நான்கு மணித்தியாலும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் நான்கு மணித்தியாலும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கடந்த மே மாதம் ஒன்பதாம் திகதி கொழும்பு காலி முகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டி பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நல்லூரில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நேற்று நல்லூரில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்ற அமைச்சர் குழுவினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான சிறந்த இருதரப்பு உறவுகள் தொடர்பில் வெளி செயலாளர்கள் கலந்துரையாடியுள்ளனர் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான சிறந்த இருதரப்பு உறவுகள் தொடர்பில் இந்தியா மற்றும் இலங்கை வெளிவிவகார செயலாளர்களுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது ஒருநாள் விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் வினய் குவாத்ரா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தனவை சந்தித்த போது இருதரப்பு உறவுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது இதன்போது இலங்கையில் தற்போதைய பொருளாதார நிலை குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதார சவால்களை சமாளிப்பதற்காக இந்தியா இலங்கைக்கு நல்கி வரும் ஆதரவு மற்றும் உதவிகளுக்கு வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் விஜயவர்தன பாராட்டு தெரிவித்தார் இந்த சந்திப்பில் இந்திய வெளிவிவகார செயலாளருடன் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சின் இணை செயலாளர் கார்த்திக் பாண்டே ஆகியோர் உடனிருந்தனர் இலங்கை சார்பில் வெளிவகார அமைச்சின் தெற்காசிய பிரிவின் மேலதிக செயலாளர் பி காண்டீபன் தெற்காசிய பிரிவு பணிப்பாளர் நாயகம் டபிள்யூ தர்மபால பொருளாதார விவகார பிரிவு பணிப்பாளர் நாயகம் சந்தன வீரசேனா ஆகியோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேரா அமைச்சராக பதவி பிரமாணம் செய்துள்ளார் பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேரா நேற்றைய தினம் தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்துள்ளார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் அவர் பதவியேற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் நிதியமைச்சர் பஷில் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த வெற்றிடத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணர் தேசிய பட்டியல் மூலம் பிரபல வர்த்தகர் தம்மிக பெரேரா நியமிக்கப்பட்டார் அதனையடுத்து கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி சபாநாயகர் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இதேவேளை தமிக பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவது அரசியல் அமைப்பிற்கு முரணானது என தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் ஐந்து அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன குறித்த மனுக்கள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி அழைக்கப்பட்ட போது அவற்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாதிருப்பதற்கு நீதியரசர் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்மானித்தனர் அதன் பின்னர் குறித்த ஐந்து அடிப்படை உரிமை மனுக்களும் உயர்நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டன தம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு எடுப்பதா இல்லையா என்பதை உயர்நீதிமன்றம் முடிவு செய்யும் வரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏற்கப் போவதில்லை என தம்பிக்க பெரேரா கடந்த திங்கட்கிழமை உயர்நீதிமன்றக்கு அறிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நீதிமன்ற தீர்ப்பு வழியானதை அடுத்து மறுநாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று நேற்று இரவு தொழில்நுட்ப மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம் டான் தமிழில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்